திருமங்கலம் தொகுதிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? திருமங்கலம் தொகுதி தான் எங்கள் சொந்த தொகுதி. திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டி ஒன்றியத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முத்தப்பன்பட்டி தான் எங்களுக்கு சொந்த ஊர். முன்னாள் சபாநாயகர் சேரப்பட்டி முத்தையா அவருடைய மகன் என்ற அடிப்படையிலும் எனக்கு இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார். அமைச்சரை எதிர்த்து போட்டியிட போறீங்க, ஆர்.பி. உதயகுமார். கிட்டத்தட்ட ஏற்கனவே இரண்டு முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி எதிர்கொள்ள போறீங்க? களம் எப்படி இருக்கு இந்த பிரச்சார பயணத்தில்? நீங்கள் ஒரு அமைச்சர் என்று கூறுகிறீர்கள், நான் அவர் ஒரு ஊழல்வாதியாகத்தான் பார்க்கிறேன். இந்த திருமணம் தொகுதி மக்கள் எல்லாம் சொல்லிக்கொள்வது அவரை உதயகுமார் என்று சொல்வதில்லை, ஊழல்குமார் என்று தான் சொல்கிறார்கள். எந்த அடிப்படை வசதி செய்யலை அவர். இப்போ எதை வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாலு பக்கத்து கொடுத்துருக்காருல, எதை சொல்லி சொல்கிறாருல, ஆனால் பொய்யான வாக்குறுதியும் சொல்லுவார், பொய்யான செய்தியும் சொல்லுவார். எய்ம்ஸுக்கும் உதயகுமாருக்கும் சம்மந்தமே இல்லை, அதை கொண்டு வந்ததாகவே சொல்கிறார். நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகள் அழைத்து மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடத்தினோம். இங்கே திருமங்கலத்தில் மாவட்ட செயலாளர்கள்லாம் இணைந்து அதை அந்த போராட்டத்தை நடத்தினோம். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் அதிமுக கலந்து கொள்ளலை. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜப்பானில் நிதி உதவி கேட்டிருக்காங்க. ஆனால் இதை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி தான் நாலு பக்கமும் பொய்யான வாக்குறுதியாக தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தெரிஞ்சு கூட அதை படிக்காமல் இருந்திருக்கலாம். வன்னியர் இடஒதுக்கீடு 10% கொடுத்தது சம்பந்தமா அது ஒரு தற்காலிகமானதுன்னு திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? உங்க கட்சி என்ன நிலைப்பாடு அந்த விஷயத்தில்? அது தற்காலிகமானது என்று சொல்வதை விட அது பொய்யானது என்பதை அவரே உறுதிப்படுத்திட்டார். இந்த முறை நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். அதுவும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், எதிர்த்து நிற்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமாரை நான் பெரிய பொருட்டாகவே கருதவில்லை. அவர் நிற்பதால என்னவோ தெரியவில்லை, வாக்குகள் வித்தியாசம். அப்பாவோடய இடத்த நான் தொடணும்னா அது கொஞ்சம் கடினமான காரியம்தான். நிச்சயமாக விரைவில் அந்த சாதனையை நான் முறியடிப்பேன். சேடப்பட்டி முத்தையா மக்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறாரோ அந்த சாதனை தாண்டி நானும் செய்து முடித்து அவர் பேரையும் காப்பாற்றுவேன். என்னை நம்பி ஒப்படைத்த கழகத்தின் தலைவர் தளபதியார் இடத்துலையும். உலகத்தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் இந்த தொகுதிக்கு உட்பட்டவங்க, இங்கே வந்துருமா மதுரைக்கு? கண்டிப்பாக. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போதைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நம்முடைய மதுரை திருமங்கலம் திமுக சட்டமன்ற வேட்பாளர் திரு மணிமாறன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மணிமாறன் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. திமுகவின் திருமங்கலம் சட்டமன்ற வேட்பாளராக உங்களை அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க. நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர், எங்களுக்கெல்லாம் தெரியும். அதை பற்றி பின்னாடி நான் கேள்வியெல்லாம் வைக்கிறேன். சரி, முதல்ல திருமங்கலம் தொகுதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சார்? திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய கழகத்தின் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமங்கலம் தொகுதி தான் எங்கள் சொந்த தொகுதி. திருமணம் தொகுதிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டி ஒன்றியத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முத்தப்பன்பட்டி தான் எங்களுடைய சொந்த ஊர். இது இந்த மண்ணுக்கு சொந்தக்கன்று என்ற அடிப்படையிலும், முன்னாள் சபாநாயகர் சேரப்பட்டி முத்தையா அவருடைய மகன் என்ற அடிப்படையிலும் எனக்கு இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு அமைச்சரை எதிர்த்து போட்டியிட போகிறீங்க, ஆர்.பி. உதயகுமார். கிட்டத்தட்ட ஏற்கனவே இரண்டு முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? களம் எப்படி இருக்குது இந்த பிரச்சார பயணத்தில்? நீங்கள் ஒரு அமைச்சர் என்று கூறுகிறீர்கள், நான் அவர் ஒரு ஊழல்வாதியாகத்தான் பார்க்கிறேன். இந்த திருமணம் தொகுதி மக்கள் எல்லாம் சொல்லிக்கொள்வது அவரை உதயகுமார் என்று சொல்வதில்லை, ஊழல்குமார் என்று தான் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ஊழல் பண்ணி இந்த திருமங்கலம் தொகுதிக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தான் அவரை நான் பார்க்கின்றன ஒழிய அவரை நான் அமைச்சராக பார்க்கவில்லை. நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. திரு உதயகுமார் அவர்கள் எழுதி கொடுத்தது நாலு பக்கம், நான் அதை படித்தேன்னா இன்றைக்கு பூரா பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அவருக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்கிறீங்க, ஒரு பேரும் பட்ட பேரெல்லாம் கொடுக்குறீங்க. ஆமாம், நான் கொடுக்கல. இந்த தொகுதி மக்கள் ஊழல்குமார் என்று நாங்கள் உதயகுமார் தான் சொல்லி பேச ஆரம்பித்தோம். தொகுதி மக்கள் தான் அவரை ஊழல்குமார் என்ற ஆலயங்கள் அவர் எந்த அடிப்படை வசதி செய்து தரவில்லை என்று செல்கின்ற இடம்லாம் சொல்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் எங்கு சென்றாலும் சாக்கடை வசதி சொன்னாங்க. கிராமத்தில் அடிப்படை வசதிகள் தேவை, சாக்கடை வசதி, தார்ச்சாலை வசதி, அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையம், குடிநீர் வசதி, சுடுகாட்டுக்கு போகிற பாதை கூட ஒழுங்காக பண்ணாத ஒரு அமைச்சராக இருக்கிறார். அதுவும் சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் முழுமையாக அமைச்சர் பதவியில் இருந்தவர், இதை கூட திருமங்கலம் தொகுதியில் செய்யாத ஒரு அமைச்சராக இருக்கிறான்னு சொல்லி அவர் ஊழல்குமார் என்று அலையுங்கள் என்று திருமங்கலம் தொகுதி மக்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதா மக்கள் சொல்கிறாங்க சார்? எங்ககிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க? அடிப்படை தேவைகள் அனைத்துமே சொல்கிறாங்க. அதாவது குடிநீர் பிரச்சனையை சொல்கிறாங்க, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை வரவழைக்கலன்னு சொல்கிறாங்க,
திருமலை நகரத்தை பொறுத்தவரை பாதாள சாக்கடை கட்டிருந்தாங்க செய்து தரல, ரயில்வே மேம்பாலம் கட்டிருந்தாங்க செய்து தரல, படித்த பட்டாதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கட்டிருந்தாங்க அதையும் செய்து தரல, போக்குவரத்து எங்கேயுமே சரியா இல்லை, சின்ன சின்ன குக்கிராமத்துக்குள்ள பஸ் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அதை செய்து தரல, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ சொன்ன அவங்ககிட்ட சுடுகாட்டுக்கு போகிறப்ப அது கூட சில கழிப்பற வசதி கேட்குறாங்க பெண்கள், பெண்களுக்கு தனியாக கழிப்பற வசதி கேட்டிருக்காங்க, அதை கூட செய்து தராத ஒரு அமைச்சர், அவர் மூன்று துறை வச்சுருக்கிறார் கையில் அவருடைய அவர் டிபார்ட்மெண்ட்டு, அது குறிப்பாக சொல்ல போனால் வருவாய்த்துறை வச்சுருக்காரு, அந்த வருவாய்த்துறைக்கு உட்பட்ட அதில் தான் ஓஏபி வருது முதியோர் உதவி தொகை திட்டம், அதை கூட முழுமையாக கொடுக்காமல் நிறுத்தி வச்சுட்டு குடும்பம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கடைசி தேர்தல் வரும்போது நினச்சிட்டு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்ததாக சொல்கிறாங்க, ஆனால் 8 ஆண்டு காலமாக அவர் நிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையெல்லாம் கொடுக்காமல் அதைத்தான் மக்கள் சொல்கிறாங்க. எந்த அடிப்படை வசதியும் செய்யலை. அவர் இப்போ எதை வச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட 4 பக்கத்துக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியல, எதை சொல்லி சொல்கிறாருன்னு தெரியல, ஆனால் பொய்யான வாக்குறுதியும் சொல்லுவார், பொய்யான செய்தியும் சொல்லுவார். எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே அருகாமையில் இருக்கிறது, எய்ம்ஸுக்கும் உதயகுமாருக்கும் சம்மந்தமே இல்லை, அதை கொண்டு வந்ததாகவே சொல்கிறார். அடிக்கல் நட்டியதோடு சரி, அவர் தொகுதியில் தானே அமைய போகுது எய்ம்ஸ், எய்ம்ஸ் அவர் தொகுதியில் வராது, அது திருப்பனூர் தொகுதியில் வரும் சரி, ஆனால் அதை இந்த திருமங்கலம் தொகுதி மக்களும் அதை பயன்படுவார் என்ற நம்பிக்கையில் அவர் நான் தான் கொண்டு வந்துன்றார். அது அப்படி அல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு போராடியது திமுக, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகள் அழைத்து மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடத்தினோம் இங்கே திருமங்கலத்தில், கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க, அது நாங்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் இணைந்து அதை அந்த போராட்டத்தை நடத்தினோம், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் அதிமுக கலந்து கொள்ளலை, அதிமுகவுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம் ஆனால் கலந்து கொள்ளலை, அது ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே வரலை. இப்போது அடிக்கல் நாட்டியதோடு சரி, அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் 300 கோடி, 400 கோடி, 500 கோடி நிதி ஒதுக்கீடு ஒதுக்கியிருப்பதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜப்பானில் நிதி உதவி கேட்டிருக்காங்களாம், ஆனால் இதை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியாக மக்கள்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி தான் 4 பக்கமும் பொய்யான வாக்குறுதியாக தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்துருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு தெரிஞ்சு கூட அதை படிக்காமல் இருந்திருக்கலாம். சரி, என்ன விஷன் வச்சுருக்கீங்க, என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினரானால் நான் திருமங்கலத்துக்கு இதை முதல்ல செய்வேன் அப்படின்னு உங்களால்? முதல்ல அனைத்து கிராமங்களுக்கும் குடிதண்ணீர் வசதிங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கேட்குறாங்க, குடிதண்ணீர் வசதி, சுடுகாட்டு பாதையை சீரமைக்கிறது, படித்த பட்டாதாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, இங்கே திருமலை நகராட்சியை பொறுத்தவரை பாதாள சாக்கடை அமைத்து கொடுப்பது, ரயில்வே மேம்பாலம் அமைப்பது, புதிய பேருந்து நிலையம் கொண்டு வருவது, உடனடியாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று ஒரு 3 மாத காலத்துக்குள்ள அந்த பணியை செய்ய நான் காத்திருக்கிறேன்றதை உறுதியளிக்கிறேன். வன்னியர் இடஒதுக்கீடு 10% கொடுத்தது சம்மந்தமாக அது ஒரு தற்காலிகமானதுன்னு திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு, நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க, உங்கள் கட்சி என்ன நிலைப்பாடு அந்த விஷயத்தில்? அது தற்காலிகமானது என்று சொல்வதை விட அது பொய்யானது என்பதை அவரே உறுதிப்படுத்திட்டார். நீங்கள் எப்படி அந்த 10% உறுதிப்படுத்துவீங்களா இல்லை அதிகப்படுத்துவீங்களா திமுக ஆட்சிக்கு வந்தால்? திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்கள் தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அது, எங்கள் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர் நாங்கள். சரி, நாங்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் வேண்டப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனால் எங்கள் தலைமையிடத்தில் கேட்டு எந்தெந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ உள்ஒதுக்கீடு ஒதுக்க வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தின் தலைவர் தளபதியார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். எஸ், 2011 திருமங்கலத்தில் போட்டியிட்டீங்க. ஆமாம். 2016 திருப்பரங்குன்றம் போனீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் மீண்டும் இங்கேயே திருமங்கலத்தில் போட்டிடுறீங்க, ஏன் இவ்வளோ ஒரு மாற்றம் வேறு வேறு தொகுதி? அது மாற்றம் கிடையாது, 2011 ஆம் ஆண்டு நான் போட்டியிட பொழுது நான் அப்போ இயக்கத்திற்கும் புதிதாக வந்து அப்பொழுது நான் ஒன்றிய கழக செயலாளராக இங்கே பணியாற்றிட்டு இருந்தேன், வாய்ப்பை கொடுத்தாங்க, நல்லாவே இருந்தது, களம் நல்லாவே இருந்தது, ஒரு சின்ன சின்ன மாற்றத்தில் மக்கள் மனமாற்றத்தில் அன்றைய தினம் நான் தோல்வியடைந்தேன். திருப்பி 5 ஆண்டுகளும் இங்கே கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது, தோழமை கட்சிக்கு வாய்ப்பை கொடுத்ததுனால காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தொகுதி ஒதுக்கியதுனால எனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பனூர் தொகுதியை ஒதுக்குனாங்க. அங்கே அந்த தொகுதிக்கு நான் புதுமையானவனாக சென்றதால் அங்கேயும் போட்டிட்டு அந்த வாய்ப்பை இழந்தேன். இப்பொழுது மீண்டும் திருமங்கலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அடிப்படை பணிகள்லாம் நல்லா செய்து வைத்திருக்கணும் என்று தலைமைக்கு தெரிய வந்தது. அதுவும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்திலலாம் வீடு தராமல் அரிசிகள் வழங்கணும், காய்கறி வழங்கணும், எதிர்கட்சியாக இருந்து கொண்டு மக்கள் பணியாற்றணும் அந்த உணர்வோடு தலைவர் தளபதியார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. மக்கள் மத்தியிலையும் நன்கு அறிமுகமாயிட்டேன், அந்த ஒரு 10 வருஷத்தில் கடுமையாக வேலை பார்த்து மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகமான காரணத்தினால் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்ற கருத்துக்கணிப்பு அடிப்படையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது 3வது முறையாக நான் மீண்டும் இங்கே திருமங்கலத்தில், 2வது முறையாகவும் நான் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவது 3வது முறையாகவும் இருப்பதால் இந்த முறை நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். அதுவும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆர் பி உதயகுமாரை நான் பெரிய பொருட்டாகவே கருதவில்லை, அவர் நிற்பதாலே என்னவோ தெரியவில்லை,
வாக்குகள் வித்தியாசம் அதிகப்படும் என்று தோன்றுகிறது. போட்டி எப்போதுமே திமுக வர்சஸ் அதிமுக தான் களம் தமிழக அரசியல்ல இருக்குது. அதற்கு பின்பு இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி எல்லாம் போட்டியிடுது. அந்த வேட்பாளர்கள் எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? இந்த வேட்பாளர்கள் அவர்களுடைய கட்சியை சேர்ந்து போட்டியிடுகிறார்கள். அவர்கள் மக்கள் மத்தியில் அவர்களுக்கென்று தனி செல்வாக்கு என்று ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார்கள் அவ்வளவுதான். வெற்றிக்கானதோ உங்களுக்கான போட்டி அவங்கள பார்க்கறது இல்லை. நீங்க எங்களுக்கான போட்டியாக நாங்கள் பார்க்கவில்லை. அதனால எந்த சிக்கலும் உங்களுக்கு அந்த ஓட் பேங்கிங் ஓட்டு அது எங்களுக்கான சிக்கலே கிடையாது. இப்போ அமமுக வாங்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் அதிமுக சேர்ந்த வாக்குகளாக தான் இருக்க முடியும் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர்களை எந்த ஒரு கட்சியும் சரி தொட்டு கூட பார்க்க முடியாது. என கொண்ட கொள்கைகளை மிகவும் கடினமாக உழைத்து இயக்கத்திற்காக பாடுபடுகிற தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எந்த காலத்தையும் கொள்கையை விட்டுத்தர மாட்டார்கள். ஆனால் இந்த கட்சியோடைய ஓட்டை யாராலும் தொட முடியாது. உங்கள் அப்பா திரு சேடப்பட்டி முத்தையா, அவர் வந்து தமிழ்நாடு தெரிந்த முகம், ஒரு பெரிய அரசியல்வாதி, பாரம்பரிய அரசியல்வாதி. அவருக்கு பின்பு வந்த திரு மணிமாறன், நீங்கள் இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு அவர் பெயர் எடுக்கிற அளவுக்கு என்ன செய்திருக்கிறார் இந்த அரசியல் களத்தில் இதுவரையில் நீங்கள்? நான் இதுவரை எனக்கு அரசாங்க வாய்ப்பு என்று எதுவும் வந்ததில்லை. நான் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஒரு பொறுப்பு எனக்கு வந்ததில்லை. ஆனால் கழக கட்சியில் பொறுப்பு இருந்திருக்கேன். அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்திருக்கிறேன். முடிந்தளவுக்கு என்னால் முடிந்தளவுக்கு நன்மையை செய்திருக்கிறேன். அப்பாவோடய இடத்தை நான் தொடணுன்னா அது கொஞ்சம் கடினமான காரியம்தான். நிச்சயமாக விரைவில் அந்த சாதனையை நான் முறியடிப்பேன். சேடப்பட்டி முத்தையா மக்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறாரோ அந்த சாதனை தாண்டி நானும் செய்து முடித்து அவர் பேரையும் காப்பாற்றுவேன். என்னை நம்பி ஒப்படைத்த கழகத்தின் தலைவர் தளபதியார் இடத்துலையும் அந்த பேரை காப்பாற்றுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கீங்க உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு? இந்த தொகுதிக்கு நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே அவருக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க? நிச்சயமாக வென்று வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். முதலில் எப்படி என்று கேட்டார். மக்களிடத்தில் ஆர்வி உதயகுமாரின் நிலைமையை பற்றியும் இங்கே தளபதி முக ஸ்டாலினுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது என்று சொல்லியிருக்கிறேன். ஒட்டுமொத்த மக்களும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தளபதி முக ஸ்டாலின் முதல்வராக வந்ததான் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு உயர்வு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விரும்புவது மட்டுமல்லாமல் திருமங்கலம் தொகுதி மக்களும் விரும்புகிறார்கள் என்று அவரிடத்தில் உறுதியளித்திருக்கிறேன். சரி, தேர்தல் அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கு பிறகு அதிமுக ஒரு தேர்தல் இருக்கு. நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறன்றீங்க, அவங்க 1500 ரூபாய் கொடுக்குறன்றாங்க. இதெல்லாம் இந்த கிளாஷ் எப்படி ஆகும்? வாஷிங் மிஷின் வீட்டுக்கு ஒன்று கொடுக்குறன்றாங்க. அதுக்கு அவங்க திமுக தேர்தல் காப்பியை கூட அவங்க ஜெராக்ஸ் எடுத்து கூட போட்டிருக்கலாம். அவங்க தான் லீக் ஆகிடுச்சு, அதை திமுக எடுத்துட்டாங்க, கசிந்து விட்டது அப்படி. இல்லை இல்லை இல்லை, அது நாங்கள் அறிக்கை போட்டப்பறதான் அவங்க அறிக்கை வந்தது. எப்படி கசிந்தது என்று சொல்ல முடியும்? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகுதான் அவங்களுடைய அறிக்கை வந்திருக்குது. அப்போ அவள் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஆனால் மக்கள் நம்ப போவதில்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்றதை செய்யக்கூடிய இயக்கம். ஏற்கனவே 2006 ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், 7000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்யும் சொன்னார். முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 1 நிமிடத்தில் கையெழுத்து போட்டு 7000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சார். கலைஞர் காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தார். 108 ஆம்புலன்ஸ் திட்டம் சொன்னார், கொண்டு வந்தார். படித்த பட்டாதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. கல்வி கடனை ரத்து செஞ்சாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். என்னென்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதோ உடனடியாக நிறைவேற்றினாங்க. ஆனால் அதிமுக என்னென்ன தேர்தல் அறிக்கை சொன்னதோ உடனடியாக நிறைவேற்றப்படலை. போன தடவை அந்த மிக்சி மட்டும் கொடுத்தாங்க, அதுவும் ஓடலை. மற்ற எந்த அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எந்த விஷயமும் பொதுமக்களுக்காக செய்யப்பட்டதில்லை. பட்டாதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. 23 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி காத்திருக்கிறாங்க. இன்றைக்கு வரையும் 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, யாருக்கும் எந்த அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல. தேர்தலுடைய அறிக்கையை பொய்யான அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதான் சொல்லிட்டேன், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு கேட்குறாங்கன்ற மாதிரி இப்போ தோணுது. சரி, உங்கள் தொகுதி மக்களுக்கு நிச்சயமாக அந்த பேட்டியை பார்ப்பாங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொகுதி மக்களுக்கு, நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், உங்களுக்கு சொந்தக்காரன். நிச்சயமாக திருமங்கலம் தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருப்பேன். நான் முழு நேரம் அரசியல் பணியாற்றக்கூடியவன், எனக்கென்று தொழில் கிடையாது. முழு பங்கு என்னுடைய பொதுநலம் தான், எங்களுக்கு என் குடும்பத்திற்கே பொதுநலம் தான். 50 ஆண்டு காலமாக பொதுநலவாதியாகத்தான் இருக்கிறோம். அதனால் திருமங்கலம் தொகுதி மக்களோட மக்களாக இருந்து ஒருவேளை ரெண்டு வேலை இல்லை, என்னென்ன வேலைகளை சொல்கிறார்களோ, என்னென்ன பணிகளை சொல்கிறார்களோ, அவர்கள் ஊழியனாக இருந்து அந்த பணிகளை நிறைவேற்றிய இடத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லிக்கொள்கிறேன். சார், இந்த திருமங்கலம் தொகுதியில் மக்களின் கருத்து கணிப்புகளையும் நாங்கள் கேட்டிருந்தோம். களத்தில் அந்த மக்கள் சொல்கிறது வந்து திருமங்கலத்துக்கு வந்து இந்த விமான நிலையம் போகக்கூடிய பாதையில் வந்து பாலம் வேணும்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாது பல கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்க. அதில் எது எது பிரதானமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானால் செய்வீங்க. அது நீங்கள் சொல்கிற பாலங்கிறது அந்த திருமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் கேட்குறாங்க, அதான் மெயின். ஏன்னா ஒரு ஒரு தடவை ரயில்வே கேட்டு அடைச்சிட்டாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுது, டிராஃபிக் ஆயிடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்திற்கு தண்ணீர் வசதி இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே தேர்வு பெற்றால் இங்கே உள்ள கம்மாய்களுக்கெல்லாம் வைகை தண்ணீரை வர வைக்கிறதுக்கு அந்த நீர்வரத்தெல்லாம் சரி செய்து அந்த பாதையெல்லாம் சரி செய்து இங்கே உள்ள கம்மாய்களுக்கு, அதாவது சாத்தங்குடி கம்மா, உறப்பினூர் கம்மா, இது மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்மா இருக்குது, வலியுலம்பட்டி கம்மாயெல்லாம் இருக்குது, அந்த கம்மாய்களுக்கு தண்ணீர் வர வைத்து விவசாயிகளுக்கு செழிம்பாக இருப்பதற்கு, விவசாயிகள் செழிம்பாக இருப்பதற்கு தண்ணீர் வசதி செய்து கொடுப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன். எஸ், திருமங்கலம் பேருந்து நிலையம் இல்லைன்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த மக்கள். நான் என்ன செய்ய சொன்னேன், அதை கூட சொன்னேன், திருமங்கலத்தை நான் வாக்குறுதி சொல்லும்போது திருமங்கலத்தில் புதிய பேருந்து நிலையம், அதுவும் மக்கள் வசதிக்காக திருமங்கலத்தில் அவுட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அது நாங்கள் 2011 ஆட்சி இழந்ததுலேருந்து அதை செய்ய முடியல. 10 ஆண்டுகளாக செய்வோம் என்று சொன்ன அதிமுகவும் செய்யலை. இப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றால் உடனடியாக, நான் தான் சொன்னேன், ஒரு 3 மாத காலத்துக்குள் இங்கே புதிய பேருந்து நிலையம் அமைப்பது எனது கடமை. எஸ், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, உலகத்தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் இந்த தொகுதிக்கு உட்பட்டவங்க, இங்கே வந்துருமா மதுரைக்கு? கண்டிப்பாக அது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். மத்திய அரசாங்கத்திடம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோம் நிச்சயமாக போராடி பெறுவோம், அதில் மாற்றமே இல்லை. அதற்காக என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, சிறை நிரப்பும் போராட்டமாக இருந்தாலும் சரி, எய்ம்ஸ் வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராடி அதை பெற்றுத்தருவோம் என்பதை உறுதியளிக்கிறோம். நன்றி திரு மணிமாறன் சார். நிறைய விஷயங்கள் பிரச்சார களத்தில் இருந்துட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் எங்களுக்கு நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நிச்சயமாக மக்கள் பார்ப்பாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றிங்க. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.